வணக்கம். விரைவு செய்திகளுக்காக நான் வெங்கடேஷ். வரவிருக்கும் செய்திகளை விரைவு செய்திகளாக சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக. அறிவுலகு மேதை பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெற்றது. பாலாஜா சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு அண்ணா நினைவிடம் வரை பேரணி நடைபெற்றது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, துணை பொதுச் செயலாளர்கள் க பொன்மடி, ஆ ராசா, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் திமுக மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் அனைத்து அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் அமைதி பேரணியில் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தப்பட்டது. வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதம் நடத்தக் கோரி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் இன்றும் முழக்கமிட்டன. ஆம் ஆத்மி கட்சி எம்பிக்கள் 3 பேர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டு இன்று முழுவதும் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள தடை விதித்து அவைத்தலைவர் உத்தரவிட்டார். மாநிலங்களவை இன்று காலை 9 மணிக்கு கூடியதுமே வேளாண் சட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். இதனால் அவை நடவடிக்கைகளை சிறிது நேரத்திற்கு அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு ஒத்திவைத்தார். பின்னர் மாநிலங்களவை நடைபெற்றது. ஆனால் அமளியில் ஈடுபட்டதாக கூறி ஆம் ஆத்மி எம்பிக்கள் சஞ்சய் சிங், சுசில் சிங் குப்தா, என் டி குப்தா ஆகியோர் இன்றைய விவாதத்தில் பங்கேற்க வெங்கையா நாயுடு தடை விதித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று சர்ச்சைக்குரிய 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, வேளாண் சட்டங்கள் அவசரகதியில் நிறைவேற்றப்பட்டதால் விவசாயிகள் 2 மாதங்களை கடந்தும் போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சமையல் சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி போன்றவற்றால் கடந்த 6 ஆண்டுகளில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திருச்சி சிவா கூறினார். ஆணவ கொலைகளை தடுப்பது குறித்த உத்தரவை அமல்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துளிர் அறக்கட்டளை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து 8 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசிற்கு உத்தரவிட்டது. கிராம சபை கூட்டங்களை அரசு நடத்தாததால் தான் மக்கள் கிராம சபை கூட்டங்களை திமுக நடத்தியிருப்பதாக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தீர்மானக்குழு உறுப்பினர் கவிஞர் தமிழ்தாசன் இல்ல திருமண விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. தமிழ் முறைப்படி நடைபெற்ற இந்த சீர்திருத்த திருமண விழாவை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி பேசிய மு க ஸ்டாலின், சுயமரியாதை திருமணங்கள் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். கிராம சபை கூட்டங்களை அரசு நடத்தவில்லை என்பதால் தான் திமுக நடத்தியது என்றும், மக்கள் கிராம சபை கூட்டங்களை திமுக வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் படுகொலை செய்துள்ளதை பிரதமர் மோடி கண்டிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தியது. இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, இலங்கை கப்பல் மீது மீனவர்கள் படகு மோதியதே விபத்திற்கு காரணம் என கூறுவது பொய் என்ற அவர், இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மிருகத்தனமாக தாக்கி கொன்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்படையினரின் இந்த செயலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற செயல்கள் இனி நடைபெறாமல் தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருச்சி சிவா வலியுறுத்தினார். திருச்சி சிவாவின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இலங்கை கடற்படையினரின் செயலை ஒருபோதும் ஏற்க முடியாது என தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து இலங்கை அரசிடம் கடுமையான முறையில் எடுத்துக் கூறியுள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறினார். பிற்படுத்தப்பட்டோருக்கான வருமான வரம்பை உயர்த்துவது குறித்து பரிசீலனையில் உள்ள அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது. மக்களவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு, பிற்படுத்தப்பட்டோரின் கிரிமிலேயர் பிரிவுக்கான வருமான வரம்பை உயர்த்தி நிர்ணயம் செய்ய திட்டமுள்ளதாக என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணையமைச்சர் கிருஷன்பால் குர்ஜர், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் கலந்து ஆலோசனைக்கு பின்னர்
கிரிமிலேயரில் உள்ள பிற்படுத்தப்பட்டோரின் வருமான வரம்பை உயர்த்தும் திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகள் தயாராகி வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேறியது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. இந்த நிலையில் இச்சட்டம் குறித்த கேள்விகளுக்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் எழுத்து மூலம் பதிலளித்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட விதிகள் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக மக்களவை குழு துணைத் தலைவர் கனிமொழி, மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், எஸ் எஸ் பழனி மாணிக்கம், அந்தியூர் செல்வராஜ், கதிர் ஆனந்த், கௌதம சிகாமணி, டாக்டர் கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கபாண்டியன், சி என் அண்ணாதுரை, டாக்டர் செந்தில்குமார், எஸ் ஆர் பார்த்திபன், பி வில்சன், என் சண்முகம், என் ஆர் இளங்கோ, சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், ரவிக்குமார் ஆகியோரும் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 52ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் அமைதி பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் க. சுந்தர் முன்னிலையில் காஞ்சிபுரம் காந்தி ரோடு பெரியார் தூணிலிருந்து அமைதி பேரணி புறப்பட்டு காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தை அடைந்தது. இந்த பேரணியில் திரளானோர் பங்கேற்றனர். பின்னர் அங்குள்ள அண்ணா சிலைக்கு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உயிரி தொழில்நுட்ப எம்டெக் பட்ட மேற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை ரத்து செய்தது நியாயமில்லை என்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 35 ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கை முறையாக நடத்தப்பட நிலையில் தற்போது என்ன பிரச்சினை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மாணவர் சேர்க்கையை ரத்து செய்தது நியாயமில்லை என்றும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசிடம் அண்ணா பல்கலைக்கழகம் ஆலோசித்து பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை திங்கட்கிழமை அன்று நீதிபதி ஒத்திவைத்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சங்கத்தினர் 2வது நாளாக சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழிலகத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமிழக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அகவிலைப்படி சரண்டர் உள்ளிட்ட பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற தொடர் முழக்கமிட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் அனைவரையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தினர். நாடு முழுவதும் 1,077,284 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,462,631 பேர் குணமடைந்துள்ளனர். 160,057 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பலியானோர் எண்ணிக்கை 154,596 ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 11,039 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 110 பேர் பலியாகியுள்ளனர். ஒரே நாளில் 14,225 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 41,38,918 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் திருச்சி சிந்தாமணியில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கலைஞர் அறிவாலயத்தில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு முதன்மை செயலாளர் கே என் நேரு, திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி, மாநகர செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், ஸ்டாலின் குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி, மாவட்ட ஊராட்சி கவுன்சில் தலைவர் தர்மன் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல்லில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக திண்டுக்கல் மணிக்கூண்டிலிருந்து திமுகவினர் பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் பஷீர் அகமது, கிழக்கு மாவட்ட துணை செயலாளர்கள் நாகராஜன், தண்டபாணி மற்றும் காந்திராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அண்ணாவின் முழு உருவ வெண்கல சிலைக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தலைமையில் தெற்கு மாவட்ட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் நெசவாளர் அணி மாநில செயலாளர் சச்சிதானந்தம், விவசாய அணி இணை செயலாளர் குருஞ்சி சிவக்குமார், திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் திமுகவினர் காந்தி சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று நகர பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கு பிச்சாண்டி, மூப்பகிரி, மாவட்ட துணை செயலாளர்கள் சாவல் பொண்டி, சுந்தரேசன் தலைமை, செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன், திமுக மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை நங்கநல்லூரில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் ஆலந்தூர் தெற்கு பகுதி செயலாளர் சந்திரன், புனித தோமையார் மலை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் குறிஞ்சிப்பாடி கடைவீதியிலிருந்து பேரணியாக சென்று பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அண்ணாவின் முழு உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர்கள் சிவக்குமார், நாராயணசாமி, நகர அவைத்தலைவர் ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று சிந்தாமணியில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கே என் சேகரன், கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் திருத்தணி எம் பூபதி தலைமையில் மணவாள நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம், திருவள்ளூர் நகர திமுக அலுவலகம் ஆகிய இடங்களில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன், பொறுப்புக்குழு உறுப்பினர் திராவிட பக்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் நகர செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு அவைத்தலைவர் இளங்கோ, மாவட்ட பிரதிநிதி அன்பழகன், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி பரத்குமார் உள்ளிட்ட திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட திமுக அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளருமான ஏம நாஜிம் தலைமையில் திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து கோட்டுச்சேரியில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் சங்கர், காரைக்கால் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்திருக்கும் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மதுரை மாவட்ட செயலாளர்கள் மூர்த்தி, மணிமாறன் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சேடப்பட்டி முத்தையா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் பெரியசாமி, தனபாண்டியன், சுதாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை காந்திபுரத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாநகர மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா என்ற கிருஷ்ணன் தலைமையிலும், திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி முன்னிலையிலும் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து, வடவள்ளி துரைசாமி, மெட்டல் மணி, நந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டையில் கொரோனா தடுப்பூசி போட்டதால் முன்களப் பணியாளர்கள் உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சின்னப்ப நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மனோகரன் புதூர் நகராட்சியில் தற்காலிக பணியாளராக பணியாற்றினார். இந்த நிலையில் மனோகரன் வெளியூர் செல்வதற்காக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் வந்தபோது திடீரென வலிப்பு வந்து மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அவரது உடலை காவல்துறையினர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனை அறிந்து மருத்துவமனையில் திரண்ட அவரது உறவினர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டதால் தான் மனோகரன் உயிரிழந்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டத்தில் ஆடுகள் வழங்கும் திட்டத்தில் பல லட்சம் ரூபாய் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் கூறிய தாய் மற்றும் மகன் மீது அதிமுகவினர் கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனிலப்பாடி ஊராட்சியில் ஆடுகள் வழங்கியதாக போலி ஆவணங்களை தயாரித்து பல லட்சம் ரூபாயை அதிமுகவினர் மோசடி செய்துள்ளதாக வார்டு உறுப்பினர் ராஜீவ்காந்தி என்பவர் புகார் அளித்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் செல்வேந்திரன் மற்றும் அவரது அடியாட்கள் ராஜீவ்காந்தி மற்றும் அவரது தாயை வீடு புகுந்து பயங்கர ஆயுதங்களால் தாக்கினர். இதில் படுகாயமடைந்த இருவரும் நாகை தலைமை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே பாலம் அமைக்கக் கோரி ஆற்றில் இறங்கி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்கைக்குறிச்சி கோமுகி ஆற்றில் திமுக ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் காமராஜ், வழக்கறிஞர் சேகர், தங்கவேல் ஆகியோருடன் இணைந்து பொதுமக்களும் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். மட்டைக்குறிச்சி கிராம மக்கள் கோமுகி ஆற்றை கடந்துதான் பல்வேறு வேலைகளுக்கு செல்ல வேண்டும், ஆனால் மழைக்காலத்தில் ஆற்றை கடக்க முடியாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உதகை அருகே சுற்றித் திரியும் ரிவால்டர் எனும் காட்டு யானையை முதுமலைக்கு அழைத்துச் செல்லும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகின்றது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியை அடுத்துள்ள வாழைத்தோட்ட பகுதியில் ரிவால்டர் எனும் ஒற்றை காட்டு யானை கடந்த சில ஆண்டுகளாக குடியிருப்பு பகுதிகளில் உள வருகின்றது. காட்டு யானை என்றாலும் மக்களை அச்சுறுத்தாமல் இருந்த ரிவால்டர் தற்போது குடியிருப்புகளையும் விளைநிலங்களையும் சேதப்படுத்தி வருகின்றது. இதனால் அதனை முதுமலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூடலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து யானையை முதுமலைக்கு அழைத்துச் செல்லும் பணி இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகின்றது. அரசு ஊழியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவது மட்டுமல்லாமல் அவர்களின் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் நல கூட்டமைப்பின் தலைவர் அருணன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுவது உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பூவிருந்தவள்ளியில் திமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர் கருணாகரன் வெலவீடு பகுதியில் நேற்று மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். திமுக நிர்வாகி கருணாகரன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கும் உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. அபராதத்துடன் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் முறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதிய விதிமுறை அமலுக்கு வந்ததை அடுத்து நகர்ப்பகுதிகளில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை பிடித்து காவல்துறையினர் அபராதம் விதித்து வருகின்றனர். முக்கிய சாலைகளில் போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில் கிரீஸ் லைட்டர் கொதிகலன் வெடித்து விபத்து ஏற்பட்டது. பெரம்பலூர் நேரு அரசு சர்க்கரை ஆலையில் நாள் ஒன்றுக்கு 3000 டன் சர்க்கரை அரைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று திடீரென அதன் கொதிகலன்கள் ஒன்று வெடித்து விபத்து ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. விபத்து குறித்து சர்க்கரை ஆலை நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகின்றது. வெட்டிய கரும்புகளை உடனே வேறு ஆலைக்கு அனுப்ப வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டை அருகே தனது பேரன் உள்ளிட்ட சிறுவர்களிடையே ஏற்பட்ட சண்டையை தீர்க்க சென்ற முதியவர் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் உயிரிழந்தார். பாளையங்கோட்டை அருகே உள்ள மார்க்கெட் மாநகரத்தைச் சேர்ந்த சர்புதீன் இவரது பேரன் மற்றும் அப்பகுதி சிறுவர்களிடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சர்புதீன் சண்டையை விலக்கிவிட முற்பட்டார். அப்போது சிறுவர்கள் எதிர்பாராத விதமாக சர்புதீனை கீழே தள்ளியதில் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 சிறுவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். பூதலூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை. இதனால் சுற்றுவட்டார மக்கள் சிலர் தஞ்சை மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே தஞ்சை மருத்துவமனைக்கு தேவையான முழுநேர மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர். டெல்லி விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாடகி ரிஹானா மற்றும் நோபல் பரிசு பெற்ற கிரேட்டா தன்பர்க் ஆகியோர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவுகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பாப் பாடகி ரிஹானா டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.
டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் இணைய சேவை துண்டிக்கப்படுவதாக வெளியான செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ரிஹானா இதுகுறித்து ஏன் நாம் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் பருவநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நோபல் பரிசு பெற்ற கிரேட்டா தன்பர்க் இந்தியாவில் போராடி வரும் விவசாயிகளுடன் நாங்கள் இணைந்து நிற்கின்றோம் என தனது ட்விட்டர் பதிவிட்டுள்ளார். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நவால்னிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ரஷ்ய அரசை விமர்சித்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் நவால்னி ஜெர்மனியில் சிகிச்சை முடித்துக்கொண்டு கடந்த மாதம் 17ஆம் தேதி ரஷ்யா திரும்பினார். விமான நிலையத்தில் வைத்தே கைது செய்யப்பட்ட அவருக்கு மாஸ்கோ நீதிமன்றம் 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதையடுத்து ரஷ்யாவில் அவருக்கு ஆதரவாக போராட்டம் வலுப்பெற்று வருகின்றது. நவால்னிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தலைவர்களின் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி 91.6% பயனளிப்பதாக பிரிட்டிஷ் மருத்துவ இதோஷ் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி மிகுந்த பாதுகாப்பானதும் கூட என்று மருத்துவ இதழான தி லான்சட் கூறியுள்ளது. முதல் டோஸ் செலுத்திய 21 நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட பரிசோதனை அடிப்படையில் இந்த முடிவுகள் தெரியவந்துள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி 3 லட்சம் டோஸ்களை அர்ஜென்டினா கொள்முதல் செய்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து ஜெப் பெசாஸ் விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு 3வது காலாண்டில் விலக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் அவர் தொடர்ந்து நிர்வாக தலைவர் பொறுப்பில் செயல்படுவார் என்றும் தெரிகின்றது. அமேசான் நிறுவனத்தின் இணையதள பொறுப்புகளை நிர்வகித்து வரும் ஆன்டி ஜெசி தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படுவார் என்று கூறப்படுகின்றது. 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து படையின் கேப்டனாக இருந்த டாமோர் உடல்நலக்குறைவால் காலமானார். 100 வயதான டாமோர் ஜனவரி 22ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரின் உடல்நிலை மோசமடைந்து வந்த நிலையில் நேற்று காலமானார். இங்கிலாந்து ராணி எலிசபெத், பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொரோனா காலத்தில் முன்கள சுகாதார பணியாளர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக கேப்டன் டாமோர் தனது தோட்டத்தில் ஊன்றுகோலில் உதவியோடு 100 சுற்றுகள் நடந்து அதனை வீடியோவாக வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.